எல்லாருக்கும் வணக்கம். நான் வச்சு நம்ம எல்லாருமே வந்து ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற விஷயங்கள் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் உணவு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இவ்வளோ ரொம்ப அலைச்சல்ப்பா, அடிக்கிற வேலுக்கு வந்து எங்கெல்லாம் போய் சுற்றக்கூடாது அங்கெல்லாம் சுற்றிட்டேன், ரொம்ப தாகமாக இருக்குது, இப்போ தண்ணி கிடைச்சாலே போதும், உயிரே வந்துடும், ரொம்ப சொர்க்கத்தையே பார்த்தா மாதிரி இருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷனை எல்லாருமே கடந்து வந்திருப்போம். அந்த டைமில் நம்மளுக்கு தண்ணி கிடைச்சாலே போதும், நம்ம பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதே சமயத்தில் கொலை பசியில் இருக்கப்பா, கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா போதும், என்னோட பசி தீந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான யோசனையில் இருக்கும்போது நமக்கு சாப்பாடு கிடைச்சி நம்ம சாப்பிட்டாலே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடும். நம்ம பசி அடங்குற வரைக்கும் தான் நம்மளால் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியாது. சோ அந்த டைம்ல நம்ம சாப்பாடு அப்படிங்கற விஷயம் நம்ம மிகப்பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ரெண்டு விஷயமே நமக்கு எங்க இருந்து கிடைச்சது, எங்க இருந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வானத்துல தான் கிடைக்குது. வானத்துல இருந்து பேர மழையால தான் வந்து நம்ம தண்ணி தாகமும் தண்ணி பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம பூமியில இருக்க எல்லா பயிர்களும் நல்லா விளைஞ்சு நம்ம அதுக்கு சாப்பாடு பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கும். அப்ப இந்த வானத்துல இருந்து பேர மழை அப்படின்றது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே வானத்துல இருந்து தண்ணி ஊத்துது இதுதான் மழை, மேல இருந்து தண்ணி ஊத்துனா இது பேர் தான் மழை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல வாழ்ந்துருக்கும். ஆனா வந்து ஹிஸ்டரியிலே வந்து ஸ்ட்ரேஞ்சான ரெயின்ஸும் பேஞ்சிருக்கு, வானத்துல இந்த விஷயங்கள்லாம் பேஞ்சிருக்கா, இந்த விஷயங்கள்லாம் விழுந்திருக்கா வானத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் வானத்துல இருந்து வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அஞ்சு ஸ்ட்ரேஞ்சான ரெயின்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிச்சயமா வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கும் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெட் ரெயின் அப்படின்னு சொன்னா, ரெட் ரெயினா வந்து ஒரு பிளட் ரெயின் கூட சொல்லலாம். கேரளால வயநாட்டில் வந்து 1957 வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபைன் டேல வந்து வானத்துல இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்து என்ன நல்லா மழை பெய்து சூப்பர் நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அந்த டைம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்ச மழை வந்து ஒரு ரெட் கலரா பெஞ்சிருக்கு. அடங்கொய்யால ஒரு ரத்த மழையா பெஞ்சிட்டு இருக்கு. ஆஹா, ரத்தம் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்தி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன கண்டுபிடிச்சாங்க, என்ன பாத்தியா இந்த மாதிரி வந்து ரெயின் வந்து ஒரே ரெட் கலர்ல பெஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது என்னன்னு தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஹைபோதெட்டிக்கல் மீட்ரோ பஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விண்கல் வெடிச்சு செதறதுனால அந்த டஸ்டால தான் வந்து இது ஃபுல்லா ரெட் கலரா மாறி இருக்கு. இதை நினைச்சு பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லப்படுற உயிரணுக்களுடைய அந்த டிஸ்போசல்னால கூட இந்த மாதிரி ஒரு ரெட் கலரான ஒரு ரெயின் பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரெயின் வந்து கேரளாவில் மட்டும் இல்லைங்க, ஸ்ரீலங்காலையும் பெஞ்சிருக்கு. கேரளாவில் ரீசெண்டாக 2001 வந்து July 25th இருந்து September 25th வரைக்கும் 1 month தொடர்ந்து பெஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்க்கும்போது மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, ஐயோ நம்ம வந்து இந்த உலகம் மழையே போகுது அப்படின்றதுக்கான ஒரு இன்விடேஷனா தான் கடந்து கொடுக்குறாரோ, ஏன் இந்த மாதிரி ஒரே ரெட் கலர்ல மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு பயிட ஆரம்பிச்சிருக்காங்க. போதா வரைய அவங்க வந்து வெளியே காயப்பட்ட துணிகள் எல்லாமே வந்து ஒரே சிகப்பு கலரா மாறி போச்சு, ஒரே ரெட் கலராகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மழை பெய்யும் போது வந்து ரெட் கலரா பெஞ்சு அதுக்கப்புறமா வந்து எல்லோ கலராகவும் கிளீன் கலராகவும் ஏன் பிளாக் கலராக கூட மாறிச்சு அப்படின்ற மாதிரியான சொல்றாங்க. இங்க குழவத்தை தான் தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், ரத்த பூமி பாயுது அப்படின்ற மாதிரியான ஒரு ரெயின் பெஞ்சிருக்கு கேரளாவில். செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபிஷ் ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஃபைன் சண்டேல அம்மா கிட்ட, அம்மா நீ வந்து மீன் குழம்புக்கு தேவையான விஷயம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு, அப்பயே மீன் வாங்கிட்டு வந்து நம்ம பேக் எடுத்துட்டு போகும்போது வானத்துல இருந்து ஒரே மீனா மழையா வந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அடடா சூப்பரா இருக்காது, அப்படியே எல்லா மீனையும் கேட்ச் பண்ணிட்டு கொண்டு போய் அம்மா கிட்ட போய் கொடுத்துருவோம்ல. இந்த மாதிரியான ஒரு ரெயின் பெஞ்சிருக்கு வெஸ்ட் ஸ்ரீலங்கால. இதை வந்து பார்க்கும்போது மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, என்னப்பா அது வானத்துல இருந்து மீனா கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக, இது எதனால நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இந்த காற்று சுழற்சின்னு இருக்குல்ல, இந்த காற்றோட அதிக வேகமான சுழற்சி புயல் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காற்று சுழற்சியை. இந்த காற்று சுழற்சி வந்து அதிகமா சுழற்சிட்டே போயிட்டு இருக்கும் போது கடல் பகுதியில் அது போயிட்டு இருக்கும்போது வாட்டர் போல்ட் அப்படின்னு ஒரு கடலுக்கில ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீர் சுழற்சியை உருவாக்கும். அந்த நீர் சுழற்சி மூலயமா வந்து அந்த கடலுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு அது மூலயமா வந்து காத்து மூலயமா வெளியிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த புயல் சின்னத்தால இந்த காற்று சுழற்சினால கடல் சுழற்சி ஏற்பட்டு கடல்ல இருக்கிற எல்லா மீன்களையும் வந்து அந்த கடல் சுழற்சி மூலயமா அந்த வில்லேஜில் வந்து தெரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்ரீலங்கால இருக்க வில்லேஜில் இருக்க பீப்புளா இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எல்லா மீன்களையுமே வந்து உயிரோடு இருக்கிற மீன்கள்ல எல்லா மீன்களையும் வந்து பக்கெட்ல வந்து தண்ணி ஊத்தி அதுல வந்து வாழ வச்சிருக்காங்க. ஓ சூப்பர், வளர்க்குறாங்க போல இருக்கு பார்த்தா, இதெல்லாம் பெருசான சாப்பிடுவது சின்ன சின்ன மீன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீன்கள் மட்டும் இல்ல, 2012 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ரான் ரெயின் கூட பெஞ்சிருக்கு, அதாவது எரா ரெயின் பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, எனக்கு எரா ரொம்ப பிடிக்கும். இந்த எரா ரெயின் பெஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எதுக்காக நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து இந்த விண்ட்ஸ்னால தான், இந்த அதிகமான காற்று சுழற்சினால தான் வந்து இந்த புயல் சின்னத்தினால தான் வந்து கடலுக்குள்ள இருக்கிற அந்த வாட்டர் பாட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி வெளியிடுது. இது வந்து மீன் எரா மட்டும் இல்ல, தவளை கடல்ல இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து ரெயினா பெய்ய வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெயின் அடிக்கடி பெஞ்சா மீன் வியாபாரம் செய்யறவங்களுக்கு எல்லாம் பெரிய லாஸ் ஆகிருக்கும். அடுத்த ரெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கென்டக்கி ரெயின் ஷவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கென்டக்கி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பெஞ்சதுனால அது கென்டக்கி ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரெயின்ல என்னென்ன விஷயங்கள் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபிளஷ் வந்தது, ரெட் ஃபிளஷ் வந்தது அப்படின்னு சொல்லலாம், கரியா வந்து விழுந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஃபைன் டேல வந்து மார்னிங் 11:00 to 12:00 வரைக்கும் பெஞ்ச ரெயின்ல வந்து கரியா வந்து
ஒட்டிடுச்சு ஒரு வீட்டில் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு 12-15 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரே கரிகளாக இருந்தது அப்படின்றாம சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் க்ரௌச் அப்படின்ற ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1876 வந்து அவங்க வீட்டை வந்து சும்மா க்ளீன்லாம் பண்ணிட்டு ஓகேப்பா பக்காவாக வீட்டோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க வீட்டு வாசலில் வந்து ஒரே கரியாக வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, இன்னைக்கு சண்டே கூட இல்லையே, இருக்கிற கறி எடுத்து சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஞ்சு வந்திருக்கும் போது தான் தெரிஞ்சது அங்கே ஃபுல்லாக நிறைய ஃப்ரெஷ்ஷஸ் இருக்குது, ரெட் மீட்ஸாக இருந்தது அப்படின்றாம சொல்கிறாங்க. அதை எடுத்து ரிசர்ச் பண்ணும் போது தான் தெரிஞ்சது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க கழுகுகள்லாம் இருக்குல்ல, இந்த கழுகுகள்லாம் வந்து குரூப்பாக வந்து பிணத்தின்னி கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கழுகுகள் வந்து எங்கெங்கெல்லாம் பிணங்கள் அதிகமாக இருக்கோ அந்த பிணங்களில் இருக்கிற ஃப்ரெஷ் எல்லாம் வந்து கேரி அவுட் பண்ணிட்டு வரும்போது, அதுங்களோட இறையாக கேரி அவுட் பண்ணிட்டு வரும்போது வானத்தில் பறந்து கும்பலாக போயிட்டு இருக்கும் போது அதுங்களுக்குள்ள சில கிளாஷஸ் ஏற்பட்டதுனால இந்த ஃப்ரெஷஸ்லாம் வந்து அங்கங்கங்கே போட்டுட்டு இருக்குங்க. ஸோ இதனால தான் இந்த ரெயின் பெஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கறி எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது இது வந்து பீஃபாக இருக்கலாம், இல்லை டேராக இருக்கலாம், பேராக இருக்கலாம், இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து ஹியூமன்ஸாக கூட இருக்கலாம், மனித கறியாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன கறின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபாரஸ்ட்மேனை கூட்டு வந்து குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ தெரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு கரடியோட இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது கேள்விப்பட்ட மிஸ்ஸஸ் க்ரோச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா, இது மட்டனாவோ சிக்கனாவோ இருந்தால் நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன், இதை செல் பண்ணி நான் பேராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவு எக்கச்சக்கமான பீசஸ் ஆஃப் ரெட் ஃப்ரெஷஸ்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு ஃப்ரெஷ்மே வந்து 2 inch நீளமும் 2 inch அகலமும் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெயின்காக எல்லாருமே ஏங்கிட்டு இருப்பாங்க. இந்த ரெயினை சொன்னாலே வந்து ஆஹா, இது நம்ம வீட்டுக்கிட்ட பேயாதா, இது நம்ம ஊரில் பேயாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குவாங்க. என்ன ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ரெயின், அதாவது பணமழை அப்படின்னு சொல்லலாம். 16th century யூஸ் பண்ண சில்வர் காயின்ஸ் தான் வந்து ரெயினாக பெஞ்சிருக்கு ரோமன் அப்படின்னு சொல்லப்போகிற இடத்துல 1940. இந்த இடத்துல இந்த ரெயின் பெய்யும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு 1000s மேற்பட்ட காயின்ஸ்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் பெஞ்ச ரெயின்லேயே வந்து ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ரெயின் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதோடைய மதிப்பு வந்து இன்னி வரைக்குமே வந்து ரொம்ப கால்குலேட் பண்ணாமல் வந்து அதை வந்து ஒரு ட்ரெஷ்ஷாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கவர்மெண்ட். இதே மாதிரி தான் வந்து ஜெர்மன்லேயும் வந்து ஒரு ரெயின் பெஞ்சுது, அந்த ரெயினும் வந்து ஒரு மணி ரெயின் கூட சொல்லலாம். இந்த டைமில் வந்து ஒரு லேடி வந்து காரில் போயிட்டு இருந்தாங்க, அந்த டைமில் அவங்க காரில் அந்த ரெயின் பெய்யும் போது இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் கிட்ட போய் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அதி அப்பாவின்னு சொல்கிறதா இல்லை அதி ஏமானின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஒரு பணமழை பெஞ்சிருக்கு, அதை வச்சு லைஃப்பில் முன்னேறதை விட்டு அதை எடுத்து போய் போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்த ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஹாரரான ரெயின், கொஞ்சம் அருப்பான ரெயின் கூட சொல்லலாம். இந்த மாதிரி ரெயின் பெஞ்சா நான் அப்படியே வீட்டில் ஓடி வந்துடும், வீட்டில் ஓடி வந்து அப்படியே போத்தி படுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. என்ன ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் ரெயின், சிலந்தி மழை அப்படின்னு சொல்லலாம். இந்த மழை பெஞ்சி மக்கள் மலை எல்லா மக்கள் மலையும் வந்து சிலந்திகள் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டைம் நிறைய பேர் வந்து ஸ்பைடர் மேனாக மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் அர்ஜென்டினாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா லெசுமா அப்படின்ற பகுதியில் வந்து நிறைய ஸ்பைடர் மழை பெஞ்சிருக்கு ஒரு டைமில். அந்த டைமில் எதனால ஸ்பைடர் ரெயின் பெஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்ஸ் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலந்தி வலைகளை ஏற்படுத்தும் ஒரு ஒரு மரங்களையும் செடிகளையும் கிளைகளையும் அந்த மாதிரி ஏற்படுத்திட்டு இருக்கும்போது அந்த டைமில் நிறைய ஃப்ளட் ஏற்பட்டது, நிறைய புயல் காற்று மழை இதெல்லாம் ஆனதுனால அந்த மேற்கொள்கிற அந்த சிலந்தி வலைகளை வந்து ஒரு செர்டன் ஹைட்டுக்கு மேலே வந்து உருவாக்குச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் ஸ்பைடர்ஸ் என்ன பண்ணுதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அதுங்க ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணுற அந்த சிலந்தி வலையை விட ஹைட்டாக சில இடங்களை வந்து சிலந்தி வலைகளை மெயின்டைன் பண்ணதுனால மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் ஸ்பைடர் வந்து அடித்த ஃப்ளட்லையும் அடித்த புயல் காற்றுலையும் வந்து மழையாக மாறி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்து மக்கள்லாம் வந்து ரொம்ப அருவறுப்பாய், ஐயோ என்ன இது சிலந்தி மழையெல்லாம் பெய்யுது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் ரொம்ப தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 5 ஸ்டேஞ்சான ஒரு ரெயின் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான ரெயினில் வந்து எந்த ரெயின் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பெஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நிச்சயமாக நிறைய பேர் வந்து இந்த மணி ரெயினை தான் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அதை தான் எதிர்பார்ப்பேன். நன்றி, வணக்கம்.